நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். ஐயா, ஒரு தசை நடத்தும் கிரகத்தின் சார பலன் எவ்வாறு இருக்கும் என்பது பற்றிய பல்வேறு குழப்பங்கள் உள்ளது. பதில் சொல்லுங்க. ஜோதிடமே சற்று குழப்பமான ஒன்று. நுணுக்கமான கடுமையான காம்பினேஷன்கள் அடங்கிய ஒரு இந்த சாஸ்திரத்தில் எதை எங்கே பொருத்தி பார்ப்பது என்பதன் அடிப்படையில் மிக மிக முக்கியமாக விதிகளை விட விதி விளக்குகளை அதிகமாக புரிந்து கொள்ள வேண்டிய இந்த சாஸ்திரத்தில் எங்கே எதை பொருத்தி பார்ப்பணும்? நீங்கள் கேட்குற கேள்வி, சாரம் எவ்வளவு தூரம் முக்கியம்? எல்லாவற்றிலும் பாவகம், ஆதிபத்தியம், காரகம். பாவகமும் ஆதிபத்தியமும் கிட்டத்தட்ட அது ஒன்று தான். அதாவது வீட்டைத்தான ஆதிபத்தியம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அந்த நிலைமையில் தசை நடத்துகின்ற கிரகத்திற்கு சார பலன் எத்தகைய அளவில் முக்கியம் என்பது மிக மிக ஒரு இதான ஒன்று. இங்கே சில நேரங்களில் இல்லை, பல நேரங்களில் கேபி சிஸ்டம் உட்பட எல்லா இடங்கள்லையும் பலன் தவறி போகின்ற விஷயமே இந்த சார அடிப்படையில் தான் இருக்குது. கேபி சிஸ்டமே சார ஜோதிடம் தான். ஆயினும் பலன்கள் என்பது நம்முடைய சுபத்துவ பாவத்துவ சூட்சும உள்ள தன்மையில் தான் அடங்கியிருக்கிறது. அப்படிங்கிறதுனால தான் ஜோதிடத்தை கண்டிப்பாக ஒரு சாஃப்ட்வேருக்குள்ளே அடக்கிடவே முடியாது. இந்த பாவகங்கள் குறிகாட்டினால் இந்த பாவகங்களின் பலன்கள் நடக்கும் என்பது கிருஷ்ணமூர்த்தி ஐயாவுடைய பத்ததியில். கேபி சிஸ்டத்தையே ஏன் எல்லாரும் அப்படி இப்படின்னு சொல்கிறீங்க? உயர்கணித சார முறை அப்படிங்கிறதையும் சார அமைப்பில் நடக்கக்கூடிய விஷயங்களை ஏன் சொல்கிறீங்கன்னா, கும்ப லக்னம், அமாவாசையை நெருங்கிக் கொண்டிருக்கின்ற சந்திரன், சனி, ராகு இவர்கள் மூவரும் இணைந்திருக்கிறார்கள்னு வச்சுக்கலாம். அமாவாசையை நெருங்கிக் கொண்டிருக்கின்ற சந்திரன் அவருக்கு ஆகாதவர், செவ்வாயை விட மிக மோசமான ஒரு அமைப்பு, கடுமையான பாவத்துவ அமைப்பில் இங்கே சனி வந்துடுவார். அவருக்கு ஒரு பக்கம் இருள் கிரகமான ராகு, இன்னொரு பக்கம் இருள் கிரகமான சந்திரன் இருக்கும் பொழுது இங்கே அவர் பூர்ண நட்சத்திரத்திலேயே இருக்கிறார்னு வச்சுக்குவோம். நல்ல பலன் இருக்காது, கண்டிப்பாக நல்ல பலன் இருக்காது. தலை கீழாக நின்றாலும் இந்த சனி தசை நல்ல பலன்களை செய்யாது. பாவத்துவமே இங்கே முதலில் மேலோங்கி இருக்கும். யோகாதிபதியுடைய சாரம் வாங்கியிருக்கிறார் என்கின்ற காரணத்தினால தசை அமைப்பு அப்படி பெரியலை, நல்லாவே இருக்காது. அதான் உண்மை. பாவத்துவம் சுபத்துவம் தான் இங்கே முன்னின்று அந்த ஜாதகத்தை வழிநடத்துமே தவிர இங்கே சனி ஐந்தாம் அதிபதி ஆகிறார். ஆறாம் இடத்தை கூட போட்டுக்கோங்க, அஞ்சாம் இடத்தை ஆறாம் இடமாக கூட போட்டுக்கோங்க. இங்கே சுக்கரனின் இணைவில் குருவின் பார்வையில் இருக்கிறார். கடுமையான சுபத்துவம். ஒன்றே ஒன்று மட்டும் இருந்தால் கூட போகிறோம், ஒன்று குரு பார்த்தா கூட போகிறோம், குரு மட்டும் பார்த்துருந்து பாவத்துவ அமைப்புகள் இல்லாமல் இருந்து ராகுவோ செவ்வாயோ கடுமையான இருள் நிலையை நோக்கி போய்கொண்டிருக்கின்ற சந்திரனோ இங்கே சேராமல் இருந்து, அல்லது சனி தனிச்சிருக்கிறார்னு கூட வச்சுக்கலாம், சுக்கரன் கூட சேரல, உச்ச குருவின் பார்வையில் இருக்கிறார். இங்கே அவர் அவிட்டம் நட்சத்திரத்தில் எட்டாம் அதிபதியுடைய சாரத்தில் இருந்தாலும் கூட எட்டாம் அதிபதியே எட்டாம் வீட்டில் இருந்தாலும் கூட இங்கே நல்ல பலன்கள் இருக்கும். ஏன்னா சுபத்துவத்தின் அடிப்படையில் என்ன, அந்த எட்டாம் இடம்ன்றதுனால வெளியே சொல்ல முடியாத அளவிற்கு ஏதேனும் ஒரு நிலையில் சில சாதகமற்ற வழிகளில் அதிர்ஷ்டம் செயல்படும். ஏன்னா அஞ்சாம் அதிபதி ஐந்தாம் இடம் அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடியவர். ஜாதகருக்கு எட்டாம் இடத்துல செவ்வாய் எட்டாம் இடத்தில் இருக்கிறாரா மூன்றாம் இடத்தில் இருக்கின்றாரா என்பதை பொறுத்து, ஒருவேளை மூன்றாம் இடத்தில் இருக்கிறார், அவருடைய முயற்சிகள் நன்றாகவே இருக்கின்றன. முயற்சிகளின் மூலமாக, அதிர்ஷ்டத்தின் மூலமாக சனி சுபத்துவமாக இருப்பதன்